உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்னடா பதிலே சொல்ல மாட்டேங்கறீங்க? ஆம்புலன்ஸ் வருதா இல்லையா? அம்மா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, அவங்க ரெண்டு பேரும் ஆம்புலன்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஐயோ என்ன கொடுமை இது! டாக்டர் போனும் நாட் ரீச்சபிள், ஆம்புலன்ஸ் போனும் கிடைக்க மாட்டேங்குது. என்னப்பா பண்றது? என் புருஷ நிலைமை இப்படி ஆகணும்? நான் கும்பிடுற சாமி என்ன கைவிட்டுடுச்சா? இவருக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என்னங்க, நான் இருக்கேங்க, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. ஏங்க, நீங்க இல்லாத இந்த உலகத்துல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, தைரியமா இருங்க. எந்திரிங்க, என்ன கண்ணை திறந்து பாருங்க, உங்க சண்முகங்க, எந்திரிங்க. டேய் தமிழ், அண்ணப்பாவை நம்ம கார்ல கூட்டு போயிடலாம்டா. இப்போ எந்த ஹாஸ்பிடல் திறந்திருக்கும் தெரியலையே. டேய் போற வழியில எந்த ஹாஸ்பிடல் வந்தாலும் பரவாயில்ல, சரி தூக்குங்க, அப்பா தூக்குங்க. டேய் தமிழ், மல்லிகா ஒரு கை பிடி வா, எழுந்து ட்ரை பண்ணுங்கப்பா. அப்பா வர மாதிரி ப்ளே பண்ண. அந்த சத்தத்துல நீங்க எல்லாரும் மட்டும் ஷாக் ஆகல, மாமாவும் ஷாக் ஆயிதான் இப்ப நார்மலுக்கு வந்திருக்காரு. ஸ்ட்ரோக் இருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்களோட மயக்கம் தெளியும்னு நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன். அப்படியாமா? ஆமா அத்த, அதைத்தான் இப்ப நான் ட்ரை பண்ணேன். அதனால இப்ப நீங்க பயப்படுற மாதிரி மாமாவுக்கு ஒன்றும் ஆகாது. அம்மாடி பாரதி, இப்ப கொஞ்ச நேரத்துல என் உசுறு போய் உசுறு வந்த மாதிரி இருந்துச்சுமா? எல்லாரும் பயந்துட்டு இருந்தப்போ திடீர்னு உனக்கு மட்டும் இந்த எண்ணம் வந்து என் புருஷனை காப்பாத்திட்டியேமா? நான் உனக்கு இதுக்கு எப்படிமா நன்றி சொல்லுவேன் பாரதி? என்ன நீங்க இது நான் செஞ்ச உதவி கிடையாது அத்தை, இது என்னோட கடமை. மாமாவுக்கு இனி எந்த ஆபத்தும் கிடையாது, நீங்க தைரியமா இருக்கலாம். போதுமா, இவர் இப்படி இருக்கிற நிலைமையில இவருக்கு ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுன்னா அதை கண்டிப்பா என்னால தாங்க முடியாதுமா. புவி, அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் சீக்கிரம் குணமாக்க பாருப்பா. இவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. அம்மா, ஆல்ரெடி ஒரு நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட பேசியிருக்கேன். அப்படியா? ஆமாமா, அவரு வர 14th நம்ம வீட்டுக்கு வந்துருவாரு. அப்பாவை செக் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காருமா. சரி, அவர் வந்து பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிடும். நீங்க பயப்படாம தைரியமா இருங்க.
அப்பாவை படையப்படி குணப்படுத்துறதுக்கு நாங்க இருக்கோம். சரி, என்னங்க உங்களுக்கு ஒன்னும் ஆகாதுங்க. நாங்க இப்போ நம்ம பாரதி வர வரைக்கும் நீங்க மயக்கம் போட்டதை நினைச்சு ரொம்ப பயந்து போயிட்டோம். அவதாங்க ஷாக் கொடுத்து உங்களை காப்பாத்துனா. மாமா, மாமா உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. மாமா உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, ரிலாக்ஸா இருங்க. மல்லிகா, ஒரு நிமிஷம். ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? காஃபி கொடுத்ததுக்கா? உங்களுக்கு. என் ராகுலுக்காக இங்க இருக்கீங்கல்ல, அதுக்காக. மல்லிகா, நான் ஒன்னு கேக்கட்டுமா? கேளுங்க. நான் ராகுலுக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நீங்களும் அவனுக்காக வாழ முடியுமா? நான் சொல்றது உங்களுக்கு புரியலல? அது சரி, என் லைஃப் எனக்கு புரியாம தானே இருக்கு. என் ராகுலுக்கு அம்மானு புரிய வச்சதே நீங்க தான். என் வாழ்க்கையில நான் பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? நான் ராகினிய காதலிச்சு கல்யாணம் பண்ணதுதான். நான் உன்னை சொல்லிட்டா, ஆக்சுவலி அண்ணனையும் பாரதி அண்ணையும் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கும். அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பு, பாசம், காதல், இது எதுவுமே எனக்கு கிடைக்காம போச்சு பாத்தீங்களா? நான் ராகினி மேல உசிரே வச்சிருந்தேங்க, ஆனா அவ வெறும் பணத்து மேல மட்டும்தான் உசிரா இருக்க. குழந்தை உண்டான அடுத்த நாள் என்கிட்ட என்ன கேட்டா தெரியுமா? தமிழ், என்னால ஹேண்ட்பேக்கே தூக்க முடியல, எப்படி இந்த குழந்தைய 10 மாசம் சுமக்கிறதுன்னு சொன்னான். பேசாம கலைச்சிடலாமான்னு கூட கேட்டான். தாய்மை தான் ஒரு பொண்ணோட பாகியம்னு தெரியாம இப்படியெல்லாம் பேசினான். அவ கூட வாழணும்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் ராகுல் பிறந்ததுக்கு அப்புறம் தாய்ப்பால் கொடுத்தா தான் அழகு கெட்டு போயிடும் சொல்லி வெறும் பேக்கெட் பால் கொடுத்துதான் குழந்தைய வளர்த்தா. ஆனா நீங்க தான் வயித்துல பிறக்காத ராகுல மனசுல வச்சு சுமக்குறீங்களே.